எவனோ சாப்பிட்டு போட்டிருக்கான். இலை நல்லா தான் இருக்கு, அழுத்திட வேண்டியதுதான். ஒரு இலை போதும், ஒருத்தன் தான் வர்றான். வந்துட்டேன் வந்துட்டேன். ஒரு இலை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இலை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உனக்கு என்ன தெரியும்? எங்க அண்ணனை பாருங்க, இவர் தான் மண்டைய போடுறவர். நான் மண்டைய போட்டவரே? சண்டே மண்டேன்னு சொன்னாரு, அது இங்கிலீஷ் மண்டே சொன்னாரு. நீங்க தமிழ் மண்டே நினைச்சிட்டீங்களா? என்ன தலை எந்த விழுக்க விழுக்குது? தங்கச்சி வயிற்ற பசிக்குது, சீக்கிரம் இலைய போடு. இந்த போடுற போடுற. அதெல்லாம் ஏன் செய்யற? இலைய போடு. தங்கச்சி நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இலையில சாப்பிட்ட மாதிரி வாசனை வர்ற. சாப்பிட்ட இலை தானே? சாப்பிட்ட இலையா? சாப்பிட இலை தானே? என்ன சாப்பிட இலை தானே சொன்னாரு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னத்தை சாப்பிடுறது? இலையா போட்டா தானே? போட பிரேதத்துக்கு போட்ட மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு வைக்கிட்ட. தங்கச்சி என்ன வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை கூட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்வு உடம்புக்கு ஒத்துக்காதியா? அடுத்தது கத்திரிக்காய் பொரியல், அதுவும் பிடிக்கும். வைக்காத. என்னங்க அரிப்பு உடம்பு தாங்காதியா? சரியில்ல, அப்புறம் எப்படி சொறிவாரு? வெங்காய பச்சடி குளிர்ச்சி ஜன்னி வந்துடியா? உடம்பு தாங்காது. என்னங்க நீங்க சோத்தியாத கிட்ட புழுங்கலரிசியா பச்சரிசியா? பச்சரிசி தான். ஐயோ வயிற்றுக்கு ஒத்துக்காத. புழுங்கலரிசிய சமைக்கல? சமைக்கல. அப்புறம் ஏன் விருந்து வச்ச? தங்கச்சி எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அண்ணே அண்ணே என்னங்க நீங்க? அண்ணே அண்ணே இவனெல்லாம் ஒரு அண்ணன் போட்ட விடு. என்னங்க நீங்க விருந்து கொடுத்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலாம் நினைச்சு இப்படி விரட்டிட்டீங்களே? விவரம் கட்டவளே, அவன் போற வழியிலே பசியில செத்துருவான். சொத்தெல்லாம் நமக்கு தான், ஐடியா பண்ணித்தான் செஞ்சேன். சோறு மிச்சம் எனக்கு போடு. அது கிடைக்கட்டும். இந்த இலைய எங்க இருந்து பிடிச்சீங்க? மார்க்கெட்டுக்கு போறனா போற வழியில ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிட்டு போட்டானுங்க, கழுவி எடுத்துட்டு வந்தேன். ஒரு கொஞ்ச நேரம் அறிவு இருக்கா? சரியான கேள்வி. எடுத்ததான் எடுத்தீங்க. ஒரு நாலு இலையை எடுத்துக்க கூடாது, ஒரே ஒரு இலையை எடுத்தா இருக்கீங்களே? நாலு இலை தான் எடுத்துக்கிட்டு வந்தேன், வர்ற வழியில நாய் புடிங்கிருச்சு, மிச்சம் ஒரு இலை தான். ஐயோ டைம் ஆச்சு, என்ன உன்னாலதான். சீக்கிரமா வா, இன்னைக்கு எப்படியாவது சினிமா பார்த்தா. ஏய் அங்க பாருடி. என்ன நாங்க எங்க வீட்டை பூட்டிட்டு ஃப்ரெண்ட் வீடு வரைக்கும் போயிருந்தோம், வர்ற வழியில சாவி தொலைஞ்சு போச்சு. ப்ளீஸ் நீங்க தான் எப்பயாவது திறந்து விடணும் சார். பாவம் பொண்ணுங்க, திறந்துருவோண்டா? உறக்கலாம், ஆனா கம்பி சுத்தி ஒண்ணுமே இல்லையாடா. ஏண்டா கவலைப்படுற? வழியில கம்பி கம்பி கிடைக்காத என்ன? வா பாப்போம். வீடுங்க வாங்க வாங்க, இந்த வீடுதான், இந்த பூட்டு தான் தருங்க போங்க. இந்த பொண்ணுங்க வீட்டு சாவி தொலைந்து போச்சு, வந்து திறந்து விடுங்க. ஏமாத்திட்டாங்க. அப்படியா? இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியலையே, நம்மளே ஏமாத்திட்டாங்களே. வாங்கயா போலாம். இந்த பொண்ணுங்களை சும்மா விட கூடாதுரா. இந்த பொண்ணுங்க யாரு எங்க இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே வாடா. நீ சொல்றதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கடா. ஆமாமா, அவங்க எங்களை அடிக்க வந்துட்டாங்க, அப்புறம் உண்மையை சொல்லி தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. யாரோ அவ்வளவு திமிர் பிடிச்ச பொண்ணுங்க? யாரோ ஆனமலை வச்சுட்டு ஓன்ற கர்ணனா அவங்க பொண்ணுங்களா? ஆமா, அவரை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அந்த பாவிதான் என் கூட பிறந்த அண்ணன். உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. தனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா
அந்த பாண்டி நினைக்கவே இல்லையே. அம்மா என்னமா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லையே. சொல்றேன்ப்பா, எங்க அண்ணன் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு பணக்கார கழுவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணார். ஆனா நான் அவரை எதிர்த்துக்கிட்டு ஒரு ஏழை தொழிலாளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக அவர் என்னை வீட்டை விட்டே விரட்டிட்டார். கொஞ்ச நாள்ல என் புருஷனுக்கு வேலையும் போய் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு உடம்புக்கு முடியாம படுத்தவர் படுத்தவர் தான். 24 மணி நேரத்துக்குள்ள மருந்து வாங்கி கொடுக்கலனா அவரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. பணத்துக்காக யார் யாருக்கிட்டயோ கெஞ்சினேன் கதர்னேன், யாருமே எனக்கு உதவி செய்யல. கடைசியா எங்க அண்ணங்கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். நிறமாச கர்ப்பிணியானா வயிற்றுல உன்னை சுமந்துக்கிட்டு அந்த பாவியை தேடி போனேன். தங்கச்சியா வா வா, என்னமோ என் வீட்டு வாசல்ல மிதிக்க மாட்டேன்னு வீராப்பா பேசிட்டு போனிய, இப்ப என்ன செவரேறி குச்சி வந்தியா, என்ன விஷயம்? அண்ணே, என் வீட்டுக்காரர் உடம்புக்கு முடியாம இருக்காரு. டாக்டர் சொன்ன மருந்தை வாங்கி கொடுக்கலனா அவரு உயிருக்கு எந்த நேரம் ஆபத்து ஏற்படலாம் சொல்லிட்டாரு. மருந்து வாங்கி கொடுக்க கூட எங்கிட்ட பணம் இல்லைன்னு. உங்களை விட்டு எனக்கு வேற யார் இருக்கா? மருந்து வாங்க கொஞ்சம் பணம் உதவி செய்யுங்கன்னு. அடமானத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு தான் நான் பணம் கொடுப்பேன்னு உனக்கு தெரியுமில்ல? ஏதாவது வச்சிருக்கியா? எங்கிட்ட என்னென்ன இருக்கு? உன் கழுத்துல தாலி இருக்கு. பாருமா, வசதியா இருக்கிறவங்களுக்கு தான் தங்கத்துல தாலி, வறுமையில இருக்கிறவங்களுக்கு மஞ்ச கயத்துல தாலி போதாது. கொடு. உன்ன மாதிரி வர்றவங்களுக்காகத்தான் ரெடியா மஞ்ச கயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தா இத கட்டிக்கிட்டு உன் கழுத்துல இருக்க தாலிய கழட்டு. என்ன தயக்கம்? பணம் வேணும், புருஷன் வேற வேணும்ன்ற, அப்புறம் என்ன யோசனை? கொடு கொடு, தா வச்சுக்க. வட்டிய ஒழுங்கா கட்டிடு. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு அறிவு தேவையில்லை, பணம் தான் தேவை. அட, நான் அதை சொல்லலைங்க. இப்படி யாருக்காவது மஞ்ச கயிறு கொடுத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா 50 பைசா வாங்குவீங்க? இல்ல, அத வாங்கலையே. லட்சுமி இப்ப சொல்லுங்க. பாவி என் தாலியை பறிச்ச நேரம் உண்மையிலேயே நான் தாலியை பறி கொடுத்துட்டேன். அம்மா ஆனந்த், அந்த அயோகியனுக்கு பிறந்த பொண்ணுங்களை நீ பாக்குறது கூட பாவம், அவங்க நேர் கூட உன் மேல படக்கூடாது.